ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയപ് യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 12/9/2018 விளம்பி வருடம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை 7:35 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் ஹஸ்தம். காலை 5:15 பின்பு சித்திரை. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தரட்டாதி. சுப முகூர்த்த நாளாகிய இன்று பிறப்பு எண் 3 விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று, சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று, ஜீவனஸ்தானத்தில் ஜென்ம ராசியபதி செவ்வாய் பகவானும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம். மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்பு சேரக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன உற்சாகமும் மனோ வலிமையும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு உண்டாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எஸ். எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறது. பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது. இதுவல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக உங்களுடைய மனதில் நினைத்த அடிமனதில் நினைத்த அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமைகளையும் வருமானங்களையும் அதற்குண்டான வாய்ப்புகளையும் அமைச்சு கொடுக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சொர்ண தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜம்புகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ். அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் உதயமாகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்து போன உறவுகளும் முறிந்து போன நட்புகளும் இன்றைய நாளில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமதேனும். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஜி. தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று
தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால ஆசைப்பட்ட வருமானமும் எதிர்பார்த்த அதாவது நல்ல காரியங்களும் இன்றைய நாளில் நடந்தேறும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தியானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் காவல் தெய்வம். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையாகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் புதாத்திய யோகத்தோடு இருக்கிறது. லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். புதிதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபட வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விறுவிறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு சுக்கர யோகம் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு வயிற்று உபாதைகள் வந்து மறையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி வழிபட வேண்டிய தெய்வம் சுக்கிர பகவான். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XM. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களால் உதவியும் அனுகூலமும் ஆதாயங்களும் மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உடல் உபாதை அதிகரிக்கும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DA. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பு சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வு அதிகரிக்கும். எந்த மாதிரியான தொழிலில் இருந்தாலும் சரி அந்த தொழில் துறையில் ஏற்றங்களை காணக்கூடிய ஒரு பொறுப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HJ. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமை படைத்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய யோகம் பலிதமாகும். அனைத்து கஷ்டங்களும் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடு இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன தேவதை. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான வாழ்வு அமையக்கூடிய முறையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சப்தமஸ்தானத்தில் புதாத்திய யோகம், பாக்கியஸ்தானத்தில் குரு சுக்கர யோகம், அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம், உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான். இந்த மாதிரியான அநேக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் உங்களை சங்கடப்படுத்தாது.
இருந்தாலும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YR. பணிவையும் துணிவையும் பக்குவமாக கையாளக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொன்னும் பொருளும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால, அதுவும் சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு வரும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு இன்றைய நாளில் ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காரக பகவான். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MG. ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் எடுத்துக்கக்கூடிய கேள்வி, லக்னத்தில் குரு இருந்தால் என்ன நன்மை, அது நன்மையா தீமையா? பொதுவாக எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும், மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னங்கள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த மாதிரி 12 லக்னங்கள் இருந்துகிட்டு இருக்குது. இந்த 12 லக்னங்களில் லக்னத்தில் குரு இருந்ததுன்னு வைங்களே, அது நன்மையா தீமையா அப்படின்னா, கண்டிப்பாக நன்மையை மட்டுமே உண்மையாக கொடுக்கக்கூடிய அருகதை இந்த குரு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த குரு பகவான் இந்த மாதிரியான லக்னத்தில் இருக்கும் பொழுது நன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுவே மகர லக்னம் இருக்கு இல்லைங்களா, அதாவது மகரத்திற்கு நிகரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மகர லக்னத்தில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா, தேவையில்லாத தீய பழக்கங்களுக்கு ஆட்படக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். மற்ற எந்த லக்னத்தில் குரு இருந்தாலும் உங்களுடைய, அதாவது ஜாதகப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல பழக்கங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக அமையும். ஆனால் மகர லக்னத்தில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா, தேவையில்லாத தீய பழக்கங்களுக்கு ஆட்படக்கூடிய சூழ்நிலை, அல்லது மோசமாக பேசுகிறவங்ககிட்ட பாசம் காட்டக்கூடிய சூழ்நிலை, தேனாக பேசுகிறவங்க மத்தியில் வீணாக போக, அதாவது தேனாக பேசுகிற பேச்சை நம்பி வீணாக போகக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரியான ஆகாத சூழ்நிலைகள் அமையும். அதனால் லக்னத்தில், மகர லக்னத்தில் குரு உள்ளவங்க உங்களுடைய ஜாதகத்தை அருகில் உள்ள ஏதாவது ஒரு ஜோசியரிடம் காமிச்சு நீங்கள் அதற்குண்டான பரிகாரங்களையோ வழிபாடுகளையோ அல்லது பிரார்த்தனைகளையோ வச்சுக்கிறது நல்லது. மற்ற லக்னத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த சிறப்புகள் அனைத்துமே நன்மையான விஷயமாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு லக்னம் எங்கிருந்தாலும், அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும், அந்த லக்னத்தில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா, உங்களுடைய லக்னத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு குதூகலம் மட்டுமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய குலதெய்வத்தை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பயப்பட வேண்டாம்.